ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஜானி விலாக்ஸ் தமிழ். ஸோ ரொம்ப நாளாக நம்ம சேனலில் அண்டார்டிகாவை பற்றி வீடியோ போடலை. ஸோ இன்றைக்கி நமக்கு டைம் கிடச்சிருக்கு. ஸோ ஒரு வீடியோ போடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இன்றைக்கி எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் இன்றைக்கி எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் டைரெக்டாக வீடியோக்குள்ளே போவோம். ஸோ கைஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இடம் வந்து சம்மர் ஹட். பாரதி ரிசர்ச் ஸ்டேஷன் பக்கத்தில் சம்மர் ஹட்னு ஒரு இடம் இருக்குது. இந்த ரிசர்ச் ஸ்டேஷன் பக்கத்தில் ஏன் இந்த சம்மர் ஹட் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்ச் ஸ்டேஷனுக்கு எதாவது ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம இங்கே தான் வந்து தங்கணும். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கண்டெய்னரில் செஞ்சுருக்கிறாங்க. உள்ளே வந்து பயங்கரமான லிவிங் மாடியூல். நாங்கள் ஆக்சுவலாக இன்றைக்கி க்ளீன் பண்ண வந்திருக்கிறோம் இந்த இடத்த. இந்த இடத்துக்கு வரதுக்கு ரெண்டு வழி இருக்குது, ஒன்று இந்த ரோடு, அப்படி இல்லைன்னா இந்த மலை வழியாக நடந்து வரலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம உள்ளே போயிட்டு உள்ளே வந்து தங்குற வசதிகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி பார்ப்போம், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறதே வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். இதுதான் வந்து டைனிங் ஹால். இங்கேருந்து வெளியே பார்த்தீங்கன்னா பயங்கரமான வியூ. பாரதி ரிசர்ச் ஸ்டேஷன்லாம் பயங்கரமாக தெரியும். நல்லா பார்த்தீங்கன்னா இந்த ரூம் ஃபுல்லாக சூப்பராக ஃபர்னிஷ்டாக இருக்குது. டேபிள், சேரு, மைக்ரோவேவ், கெட்லர், அதுக்கப்புறம் நிறைய டீ, காஃபி, அந்த மாதிரி எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து நம்ம போக போகிற ரூம் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன். இதுவும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடம். இங்கே பார்த்தீங்கன்னா கேஸ் இருக்குது, சிலிண்டர், ப்ளஸ் அது இல்லாமல் ஒரு வாஷ்பேசின், அதுக்கப்புறம் ஹாட் பிளேட்டும் இருக்குது எலக்ட்ரிக்கலில் யூஸ் பண்ணுறதுக்கு. இதுதான் வந்து இங்கே இருக்கிற ஃப்ரிட்ஜு. ஸோ இங்கே வந்து நமக்கு தேவையான ஐட்டம்ஸ், கட்லரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது மோஸ்ட்லி. அதனால் நம்ம பயப்பட தேவையில்லை. ஏதாவது எமர்ஜென்சினால் இங்கே வந்து தாராளமாக தங்கிக்கலாம். ஸோ அடுத்து நம்ம போக போகிறது இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு இடம். சாரி, ஒரு இருட்டாக இருக்குது. ஒரு நிமிஷம் நான் கதவு திறக்கிறேன். எஸ், ஸோ இதுதான் வந்து டாய்லெட் அண்ட் பாத்ரூம். இந்த சம்மர் ஹட்டில் வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2 பாத்ரூம்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் 2 டாய்லெட் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது இதெல்லாம் வந்து பாத்ரூம்ஸ். ஸோ இப்போதைக்கு தண்ணி கொஞ்சம் பிரச்சனை. இந்த ரெண்டு ரூம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ரெண்டு டோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அதுதான் வந்து டாய்லெட்ஸ். தண்ணி பைப் லைன் வந்து சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி ரெனோவேஷன் ஒர்க் சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஸோ அப்படியே நம்ம வந்து இப்போ வெளியே போவோம். வெளியில் வந்த உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய டிஷ்யூ பேப்பர்ஸ், அதுக்கப்புறம் அந்த டஸ்ட்பின்ஸ், இந்த ஹார்பிக், டெட்டால், இந்த மாதிரி நிறைய டாய்லெட்ரி கிளீனிங் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுருக்குறோம். ஸோ இப்போ அடுத்து நம்ம வந்து இந்த படி வழியாக கீழே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், சாரி கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போகலாம். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரவுண்ட் ஃப்ளோரில் மெயினாக 4 லிவிங் மாடியூல் ரூம்ஸ் இருக்குது. ஸோ லிவிங் மாடியூல் ரூம்ஸ் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வந்து கட்டில் இருக்கும் எல்லா இடத்துலையும், மேட்ரஸ் இருக்கும், அதுதான் லிவிங் மாடியூல்ஸ். நீங்கள் பார்க்கலாம் இங்கே நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்குது, பிஸ்கெட்டு, சிப்ஸு எல்லாம் பயங்கரமாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குறோம். இதுவும் வந்து நாங்கள் யூஸ்வலாக ஒரு 1 இயருக்கு தேவையான ஐட்டம்ஸை வந்து ஸ்டோர் பண்ணுவோம். ஏன்னா எனி டைம் நமக்கு அதனுடைய யூஸ் வரலாம் அதுக்காக. ஸோ இது வந்து செகண்ட் ரூம். எங்கேயும் பார்க்கலாம் நீங்கள். நாங்கள் வந்து யூஸ்வலாக நிறைய தேவையான அளவுக்கு பெட்ஷீட்ஸ், பில்லோஸ், மேட்ரஸ், அதுக்கப்புறமா டவல்ஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து இங்கேயும் வந்து ஒரு செட்டு வைப்போம். எதுக்காகனா ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், மெயின் ஒன்று நம்ம பாரதி ஸ்டேஷனுக்கு எதாவது ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து அங்கேருந்து தப்பிச்சு இங்கே தான் வந்து தங்கணும் அதுக்காக. ஸோ நீங்கள் வந்து எல்லா ரூம்ஸ்லேயுமே வந்து ஹீட்டர் இருக்குது, அதை நான் உங்களுக்கு இந்த ரூமில் காட்டுறேன் இப்போ. பேசிக்கலாக அதோ நீங்கள் வந்து டைரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா அந்த கீழே ஒயிட் கலரில் ஒரு டப்பா மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜன்னல் கீழே, அதுதான் வந்து ஹீட்டர். ஸோ அந்த ஹீட்டர் மூலயமா நம்ம வந்து ரூமை வந்து ஹீட் பண்ணிக்கலாம். மெயினான பவர், எலக்ட்ரிசிட்டி எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டர்ஸ் தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து ஃபியூவலை சேர்த்து வச்சுக்கணும். இந்த விண்டோஸ் அதுக்கப்புறம் டோர்ஸ்லாம் வந்து ஏர் டைட்டு, அதனால் காற்று வெளியவோ உள்ளேயோ வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஸோ அதனால் அந்த ஹீட்டை வந்து அப்படியே வச்சுருக்கோம். இப்போ நம்ம போக போகிற ரூம் இன்னும் ரொம்ப முக்கியமான ரூம். இதுதான் வந்து ஆஃபீஸ். பட் ஆனால் ப்ரெசண்ட்டாக நாங்கள் வந்து இதை வந்து ஸ்டோர் ரூம் மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா எல்லாமே ரொம்ப முக்கியமான ஐட்டம்ஸ், அதனால் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அங்கே நீங்கள் பார்க்குறது வந்து வாக்கி டாக்கி, அந்த கம்யூனிகேஷன் ரேடியோ. எமர்ஜென்சி டைமில் இங்கேயும் நாங்கள் வந்து கம்யூனிகேஷனுக்காக அந்த ரேடியோ யூஸ் பண்ணலாம். நிறைய ஃபைல்ஸு, ஃபோல்டர்ஸ் அதுவும் இங்கே வச்சுருக்குறோம். ஸோ இதுதான் மோஸ்ட்லி நம்மளுடைய சம்மர் ஹட்டுக்குள்ளே இருக்கிற இடம். இதுதான் அந்த படிக்கட்.
இந்த படி வழியாக தான் நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறோம். அப்படியே வெளியில் வந்தீங்கன்னா நிறைய கண்டெய்னர்ஸ் இருக்கும். இந்த கண்டெய்னர்ஸ்லாம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ், மெக்கானிக்கல் ஐட்டம்ஸ், அந்த மாதிரி இன்ஜினியரிங் ஐட்டம்ஸ் நிறையா ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. ஸோ கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் புதுசாக ஏதாவது வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அடுத்த எபிசோடில் புது விஷயங்களோட பார்ப்போம். டில் தென் டேக் கேர், சியர்ஸ் அண்ட் பீஸ்.